Hi viewers, இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போங்க. அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விவர்ஸ், இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு இதுவரைக்கும் நம்ம யாரும் பார்க்காம ஒரு புத்தம் புதிய தலைப்பில் அனிதாவா ஆயிரம் மரம் இருந்தால் அரசனுக்கு சமமா நிச்சயமாக சமம் என்று கூறுகிறார்கள். ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க போகிறோம் இவர். இப்போ தென்னை விவசாயிகளை வாழ வைத்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி அரசர்களாக வாழும் வரைக்கும் பசுமை பூமி தூங்காது அந்த கான்செப்டில் இவர். நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, பசுமை பூமி தூங்கலை. ஏன்னா நீங்கள் விவசாயிகளாகி நீங்கள் என்னைக்கு எழுந்திருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நான் தூங்கலான்னு முடிவு பண்ணேன். என்னுடைய ஆயத்த பணிகளை நாடு நாடாக போய், மாநில மாநிலமாக போய், கிராம கிராமமாக போயிட்டு புத்தம் புதிய தலைப்புகளையும் சிந்தனைகளையும் மார்க்கெட் வசதிகளையும் நம்ம தமிழ்நாடு மக்களாகிய விவசாயிகளுக்கு, அதுவும் தென்னை சார்ந்த விவசாயிகளுக்கு உருவாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய பசுமை பூமியோட கான்செப்ட். அந்த வகையில் விவர்ஸ் நம்ம இன்னை நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா என்ற ஒரு பெரிய மாவட்டம் உங்களுக்கு தெரியும். அதை பக்கத்தில் இந்த மார்க்கெட்டின் பேர் வந்து மத்தூர் தாலுக்கா. மத்தூர் தாலுக்காவில் நம்ம இப்போ நிற்கிறோம் விவர். இப்போ இங்கே என்ன விசேஷம்னு சொன்னால் விவர், இந்த இடம் ஏறக்குறைய நம்ம இப்போ பாருங்கள், இது ஒரு அஞ்சு ஆறு ஏக்கர் இருக்கு பாருங்கள், நூறு ஏக்கர் இருக்கு, ஐம்பது அறுபது ஏக்கர் இருக்கும் இந்த இடத்துல. விவர்ஸ் வந்து, அதாவது இந்த மாண்டியா மாநிலத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து இளநீகளும் இங்கே வந்து ஒருங்கிணைக்குது. ஒருங்கிணைத்து இங்கிருந்து இளநீகளை விவசாயிகளிடமிருந்து இருபது ரூபாய், இருபத்தி ஐந்து ரூபாய், முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு அவங்க கிரேட் பண்ணுறாங்க. அதாவது சைஸுக்கு ஏற்ற மாதிரி பத்து ரூபாய், இருபது ரூபாய், இருபத்தி ரூபாய், முப்பது ரூபான்னு சொல்லிட்டு கிரேட் பண்ணி அது இங்கிருந்து, அதாவது இங்கிருந்து நம்முடைய இந்தியா முழுவதும், இது இல்லாமல் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கிருந்து எங்கெங்கே போகுதுன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, யூபி, இதை மாதிரி நம்முடைய இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலிருந்து இங்கிருந்து இளநீர் ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்காங்க. துபாய், துபாய் இதை மாதிரி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி, சவுத் ஆப்பிரிக்கா இதை மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் விசேஷம் என்னன்னு சொன்னால் விவர்ஸ், இதனால் விவசாயிகள் வந்து நல்ல ஒரு தேங்காய், தென்னை விவசாயம், அதாவது தென்னை சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிது. இங்கே உள்ள விவசாயிகள் எல்லாம் உண்மையிலே அரசர்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் விவர்ஸ், இதே இது வந்து உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய எண்ணெய் மார்க்கெட் தான். முதல் எண்ணெய் மார்க்கெட் வந்து தாய்லாந்து, ரெண்டாவது ஸ்ரீலங்கா, மூணாவது பெரிய இளநீர் மார்க்கெட்டு நம்முடைய இப்போ நிற்கிற ஆளுக்கான்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டு சென்ட்ரலாக இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த பாரு இந்த ஏரியாவில் ஏறக்குறைய நூறு லாரி, அதாவது இருபத்தஞ்சு டன் வண்டி, இருபது டன் வண்டி, பத்து டன் வண்டி, அஞ்சு டன் வண்டி, ரெண்டு டன் வண்டி, மூணு டன் வண்டி வந்து ஏறக்குறைய இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு இப்போவே பாருங்கள். நாங்கள் இப்போ வீடியோ எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டேட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது டேட்டு, ரெண்டாவது மாதம் 2021. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒருக்குறைய ஒரு பன்னிரெண்டரை மணி நேரத்தில் எடுக்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஸி, அதாவது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 200-300 வண்டிகளுக்கு மேலே இளநீர் ஏற்றிருக்காங்க. உண்மையிலே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஏன் பெற்ற இன்பம் இந்த விவசாயிகளும் பெறட்டும் என்ற வகையில் தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுப்பதற்கு மிகவும் எனக்கு ஒரு உறுதுணை புரிந்த உயர்திரு மிஸ்டர் ராமமூர்த்தி அவர்களுக்கும், உயர்திரு முத்துவேல் அவர்களுக்கும், இப்பொழுது இந்த தொழிலை வந்து 25 வருடங்களாக இங்கிருந்து இளநியை வந்து வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி ஆகின்ற நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாடு வண்டி அவர், இங்கே வந்து அவர் டிரைவராக இருக்கார். அவர் நம்ம தமிழ்நாடுன்னு சொன்ன உடனே அதை சொன்ன உடனே அவர் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இந்த இளநீ எங்கே போகுது, இதனால் என்ன பயன், இவர் இத்தனை வருஷம் அந்த எல்லி மார்க்கெட்டில் இருக்கார் என்பதை பற்றி நான் சொல்கிறத விடவும் இப்போ நம்ம இவர்கிட்டே தெரிந்து கொள்வேன். அண்ணே, ஃபஸ்ட்டு பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தெரியும் உழுதவன் உலக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதுன்னு சொல்லிட்டு, தென்னை விவசாயம் தான் இன்னைக்கு லாபகரமான விவசாயமாக இருக்குது. அது நம்ம இந்த ஏரியாவில் வரும்போது அவங்க அரசர்களாக வாங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் வந்து
உற்பத்தி செய்கிறாங்களே தவிர மார்க்கெட்டிங் வசதி இல்லை. இன்னைக்கு ஃபேமஸாக சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி எல்லைக்கு தனி மார்க்கெட் இருக்குதுன்னு. ஆனால் உலகத்திலே மூணாவது மிகப்பெரிய மார்க்கெட்டு எல்லை மார்க்கெட்டு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. இப்போ அண்ணனுடைய பேர் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த எல்லையை ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க, எங்கெங்கே ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு ஜீவரத்துக்கு தெரியப்படுத்துங்க. பேர் நீ தமிழ்நாட்டில் எந்த தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் பனமரத்தி ஒரு இளநி வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோ இருக்கும். அப்போ ஒரு லிட்டர் ஒரு 12,500 ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படிதான். நான் இப்போ நீங்க இங்கிருந்து எண்ணெய் ஏற்றி எங்கே கொண்டு போறீங்க? இது நாக்பூர் கேட்டீங்க. ஓ நாக்பூர். இது எத்தனை நாளில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? ரெண்டு நாள். இன்னைக்கு நைட் போகிறோம்னா மக்கா நாள் ஒரே நாள் தான் இடையில நான். ஓ மக்கா போகும்போது அந்த எல்லையெல்லாம் கெட்டு போயிடாது, ஏதாவது டேமேஜ் ஆக ஏதோ வாய்ப்பு இருக்காங்க. உள்ள ஒரு 50 எல்லி ஒரு 20 எல்லி அடியில் டேமேஜ் ஆகும், 1-2 டேமேஜ் ஆகும். இப்போ இங்கே என்ன ரேட்டுக்கான எல்லி வாங்குறாங்க? இங்கே மார்க்கெட்டில் வந்து ஏலம் போட்டு எடுக்கிறாங்க. ஓ கேட்டில் நுழையும் போதே ஏலம் ஏலம் 7 ரூபாய், 8 ரூபா, 9, 10 நீங்கள் எடுப்பாங்க. அப்புறம் எல்லாம் நமக்கு வண்டி வாடகை வாங்கிடுவோம். அப்புறம் அவங்க கொண்டு அங்கே ஒரு வியாபாரி இதை கைப்படுத்துவாங்க. இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது இங்கே உள்ள வந்து 20 ரூபாய்க்கு தோட்டத்தில் வந்து எடுத்து இங்கே 20 ரூபாய்க்கு மேலே லோடிங் பண்ணி மற்ற மாநிலங்களுக்கு போகணும் சொல்லிட்டு என்ன? இல்லை தோட்டத்தில் வந்து 13 ரூபாய் தோட்டத்தில் நம்ம வெட்டிடுறது 13 ரூபாய் 13 ரூபாய் இங்கே வரும்போது ஏறக்குறைய 20 ரூபாய்க்கு இந்த இளநீர் வந்து ஏறும். இதில் சின்ன காய்கறிலாம் தரம் பிரிச்சுருவாங்களா? தரம் பிரிச்சுருவாங்க பிரிச்சுருவாங்க. இப்போ சரியான இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து நாக்பூர் போகிறீங்க, அங்கேருந்து ரிட்டன் வரும்போது என்னென்ன ஏற்றி போடுவாங்க? நாங்கள் அங்கேருந்து வரும்போது காட்டன் இது. ஓ அதுக்கு விண்டு பின் இந்த துணி மில்லு நம்ம தமிழ்நாடு. ஆமாம் இது தமிழ்நாட்டுக்கு தானே அங்கே போயிட்டு இல்லையா? பஞ்சாப் வந்து சோனார் ஒரு மாதத்துக்கு எப்படி ஒரு 10 லோடு குறையாம ஏற்றிருக்கீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை லோடு வந்து இளநீர் வந்து வெளி மாநிலத்துக்கு போகுது? 150 இதை மாதிரி அந்த 25 டன் வண்டி. ஆமாம் 150 வண்டி 25 30 டன் வண்டி போகும். ஓ 30 டன் குறைஞ்ச பத்து 150 வண்டி. டெல்லியிலிருந்து இந்தியா ஃபுல்லாக சப்ளை ஆகுது. இந்தியா ஃபுல்லாகவே சப்ளை ஆகுது. சரியா நம்ம கோயம்புத்தூர் பொள்ளாச்சியில் எல்லி அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி யானை அங்கே ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அந்த யானை மார்க்கெட்டில் தமிழ்நாட்டில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க. விளைச்சல் கம்மி நம்ம நாட்டிலே உலகத்திலேயே வந்து இன்றைக்கு கேரளாவுக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் தான் சேர்ந்து அதிகமாக உற்பத்திங்கிறாங்க. அதுவும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காய் இதை விடவும் இந்த பறவை இப்போ இந்த எல்லி இருக்குது. இப்போ வந்து காய் வந்து ஓரளவு மீடியம் சைஸில் இருக்குது. பட் நம்மளுடைய கர்நாடக இது நம்முடைய பொள்ளாச்சி காயினுடைய எண்ணெயுடைய தன்மை டேஸ்ட்டு இதை விடவும் பெருசாக இருக்குது. பட் விவசாயிகள் அதில் வந்து அரசாங்கம் இதை வந்து தலையிட்டு இந்த இதை மாதிரிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை உற்பத்தி செய்யணும்னு சொல்ல வரீங்க. குஜராத் போகுது, டெல்லி போகுது, யூபி, ஹரியானா, பஞ்சாப், எல்லா மாநிலத்துக்கும் இங்கிருந்து போகுது. அதாவது இது ஒரு உலகத்தில் மூணாவது மிகப்பெரிய எல்லி மார்க்கெட் சென்டர் இந்த இடம். சரியான இப்போ வந்து இங்கிருந்து ஒரு நாளைக்கு 150 வண்டி போகும்னு சொல்கிறீங்க. ஒரு வண்டி 25 to 30 டன் வைங்க. ஆவரேஜாக வந்து ஒரு 20 டன் சொன்னால் கூட ஒரு வண்டியில் 10,000 சொன்னால் 100 வண்டிக்கு வருது 10,000 ஒரு 100 வந்து 10 லட்சம். அப்போ 100 வந்து அப்போ ஏறக்குறைய ஒரு 15-20 லட்சம் இளநீ வந்து ஒரு நாளைக்கு இங்கிருந்து வெளியில் டெய்லி கண்டினியூவாக போயிட்டு இருக்கு. மழை மாசம் வந்தா ஜாஸ்தி, கோடை வந்தா இன்னும் அதிகம். ஸ்டார்டிங் இது ஸ்டார்டிங். அப்ப 150 வண்டி 200-250 வண்டி ஆகும். 400 வண்டி அவுட். ஓ டெய்லி 400 வண்டி போகும். 400 வண்டி அப்ப சின்ன சின்ன ஆட்டோ அந்த மாதிரி வண்டிகள் மட்டும் நாளைக்கு 4,000 ஆட்டோ 2,000 ஆட்டோ இங்க வருது. அப்போ ஒரு ஒன்னா ஒன்னா இறக்கி இறக்கி போகும். 30 to 40 லட்சம் இன்னும் 1 hour 2 hour போச்சுன்னா மார்க்கெட்ல லாரி நுழையிறதுக்கு இடம் அந்த அளவுக்கு இருக்கா? சரியா அப்ப இங்க விவசாயிகள் வந்து மோஸ்ட்லி எல்லையா தான் தேங்காய் இருக்கிறாங்களா, இல்ல தேங்காய் கொப்பரவுக்கும் மாத்துறாங்களா? கழிவு காய் தான் தேங்காய்க்கும் நல்ல விளைச்சல் நல்ல காய பூரா இறங்கி ஸ்டார்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மாதிரி காயில தேங்காய் விட்டுறாங்க.
பிகாஸ் இப்போ நம்முடைய ஐயா வாங்க இப்போ நம்முடைய இங்கே வந்து இந்த மாண்டியா இதில் இருந்து ஒரு நம்முடைய இங்கே வந்து இந்த இளநீர் தொழிலை வந்து காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு கன்னட விவசாயி வந்து இப்போது நமக்கு பேட்டி கொடுக்குறாரு. ஆ இவருக்கு என்ன ನೂರಾರು ಬರ್ತದ ಲೋಡ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಳ್ನೀರು ಕೆಂಪಗಳಿಗೆ ಎಳ್ನೀರು ರೈತರು ಎಳ್ನೀರು ತಗೊಂಡ್ಬಿಡ್ತಾರೆ ಇಲ್ಲಿಂದ ದಿಲ್ಲಿ ಬಾಂಬೆ ಪೂನಾ ಕಲ್ಕತ್ತಾ ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ಎಳ್ನೀರು ಕಳಿಸ್ತಾರೆ ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. ಮಾರ್ಕೆಟ್ ಓಪನ್ ಆಗಲಿ ಒಂದು 25 ವರ್ಷ ಮೇಲೆ ಆಗಿದೆ ಜಾಸ್ತಿ ಮಾರ್ಕೆಟ್ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಬಾಕಿ ಸಣ್ಣ ಪುಟ್ಟ ಪುಡಿ ಅವೆಲ್ಲ ಕೇಕಿಲ್ಲ ಹದಿನೈದು ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ ಹನ್ನೆರಡು ಹಿಂಗೆಲ್ಲ ತಗೋತಾರೆ ಹನ್ನೊಂದು ತಗೋತಾರೆ ತೋಟ ಜಾಸ್ತಿ ಅಂದ್ರೆ ತುಂಬ ಜಾಸ್ತಿ ಕೊಡ್ತಾರೆ ಹಿಂಗೆ ಅವರಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬೇರೆ ವ್ಯಾಪಾರ ಅಲ್ಲೇ ಬೇರೆ ವ್ಯಾಪಾರ ಅದೇ 12 ರೂಪಾಯಿ 10 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲ ರೈಟ್ ಇದಂಗೆ ಬ್ಯಾಸ್ಗೆಲ್ಲ 15 ರೂಪಾಯಿ ಬ್ಯಾಸ್ಗೆಲ್ಲ 15 ರೂಪಾಯಿ ಆಯ್ತದ ಈ ಮಳೆಗಾಲದಲ್ಲಿ 10 ರೂಪಾಯಿ ಮೂರು ಸಣ್ಣಗಿರೋ ಮೂರು ದಪ್ಪ ಆಗಿರೋ ಎರಡೆ ಒಳಗಡೆ ನೆಡುವ್ರಿ ಬೇರೆ ಸುತ್ತ ತೆಗೆದು ಸುತ್ತ ನೆಟ್ಟಿರ್ತಾರೆ ಏನೋ ಒಂದ ಎಕರೆ ಒಂದ್ 40 ಮರ ಇರ್ತದೆ 40 ಮರ ಇರ್ತದೆ 45 ಮರ ಅದರಲ್ಲಿ ಕಾಯಿ ಬೀಳುದು ಬೀಳ್ತದೆ ಎಳ್ಳೆ ಬೀಳುದು ಬೀಳ್ತದೆ ಬೇಸಿ இவங்க வந்து கர்நாடக மாநிலத்தினுடைய விவசாயிகள் மார்க்கெட் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேயார் வந்து ஃபார்மர்ஸ் கம் பிசினஸ் மேனா இருக்காங்க. இப்போ சார் சொல்லுங்க விவஸ் இப்ப அங்க உள்ள விவசாயிகள்ட்ட நம்ம பேட்டி தந்தோம். இப்போ இது இவர் மிஸ்டர் ராமமூர்த்தி அவர்களை நம்ம பசுமை பூமி வாடிக்கையாளர்கிட்ட நான் அறிமுகப்படுத்தி இவர் வந்து 25 வருடமாக இங்கே வந்து கன்னடத்தை மட்டும் இல்லாமல் அனைத்து ஊர்களும் இவருக்கு தொழில் செய்திருக்காரு. இவர் தான் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை பண்ணி தான் இப்போ நமக்கு வந்து இந்த ஏரியாவில் நம்ம வீடு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால் அவருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது இவர் அந்த விவசாயி இங்குள்ள கன்னட விவசாயிகளை பேட்டி கண்டார். அவங்க என்ன சொன்னார் என்பதை அவங்க வந்து கன்னடத்தில் பேசுனா நமக்கு தெரியலை. இப்போ அவர் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி நான் பசுமை பூமி வாழிக்கலாம்னு
உடைய வேண்டுகோளின்படி கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம் சார். இப்போ சார் நம்ம வந்து அந்த உள்ளூர் விவசாயிகளுக்கையும் நம்ம வந்து பேட்டி கண்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அதை வந்து நம்முடைய தமிழ் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போது இங்கே என்னென்னா இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பசுமையான ஏரியா இருக்குது. தண்ணி வந்து எப்படி மூணு போகம் விவசாயம் பண்ணுறாங்க. தென்னை மரமாக அறியா தண்ணி பட்டி பட்டமரோடு நாக்கூர் போதா ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ வெட்டுறாங்க. அது மாதிரி பத்து மரத்துக்கு வெட்டினானா ஒரு லோடு வருது லாரி. அந்த லாரியை கொண்டா ஒரு லோடு கொண்டா இறக்குறாங்க. அவங்க வெட்டுற இடத்துல பாஞ்சு வரைக்கும் வாங்கினாங்க. வாங்கி கொடுத்தா மார்க்கெட்டில் வந்து இது என்ன பண்ணாங்கன்னா எல்லா கேட்டும்போதும் மொரிசியஸ் மாலத்தீவு கல்பண்டி கல்பண்டி போகுது. அப்புறம் நாங்கள் வடக்கே வந்து பீகார் ஒரிசா ஹரியானா அந்த லாரியெல்லாம் பார்த்துருக்கீங்க எல்லா நாட்டுலாம் போகுது. டெல்லி போகுது அப்புறம் உத்தரப்பிரதேசம் போகாது அப்புறம் இங்கே வந்து கர்நாடகா நல்லா சம்பாதிக்கிறாங்க. இந்த இளநீர்களை வந்து எழுதிவிட்டு இந்த இளநீர் என்ன ஆகுதுன்னா நம்ம கைமாறி போகும்போது 30 ரூபாயில இருந்து 50 ரூபாய்க்கு 50 ரூபா. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா சிவகாசி 50 ரூபா, விருதுநகரில் 50 ரூபா, சென்னைக்கு போயிட்டோம்னா இடத்துக்கு இந்த மாதிரி நல்லா வெயில் உள்ள இடத்துல விற்றாங்க 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்போ சாதாரண இடத்துல பார்த்தா 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு விற்கிறானுங்க. இப்போ நல்லா வருமானம் இருக்குது. அதனால் இப்போ இது இந்த சீசன்லாம் எல்லாரும் தென்னமரத்தை வச்சு இந்த இளநீ வியாபாரம் பண்ணியே புழைச்சிக்கலாம். ஓ புழைச்சிருந்தா உழைக்கிறது இந்த ஊரில் அப்படியே போய் புழைஞ்சிருந்தாங்க. இந்த ஊரில் ஏக்கருக்கு அதிகபட்சம் என்ன வருமானம் இங்கே வருது? ஒரு ஏக்கருக்கு தான் வருஷத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கலாம். குறைச்ச பட்சம் குறைஞ்சது 5 லட்சம் சம்பாதிக்கலாம். அதனால தேங்காய்க்கு கொடுக்குறதோட இளநீ தான் இளநீ வந்து சம்பாதிச்சிருக்காங்க. பண்ணிட்டு இருக்காங்க. சன் சீசன் என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் வச்சு ஒரு கிலோ வந்து தேங்காய் வந்து இதே மாதிரி தேங்காய் முத்து இளநீ முட்டா தேங்காய் தானே வருது. அதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு தேங்காய் வந்து 600 கிராம்லேருந்து 70 கிராமிக்கு வருது. 600 to 700 கிராம் வருது. அப்போ 40 கிலோ 30 கிலோ வருது. என்னாச்சு அதுலேயே ஒரு தொகை 1.5 கிலோ வருது. தேங்காய் 45 கிலோ வருது. 45 அதுலேயே சம்பாதிக்கிறாங்க. தென்னை மட்டும் இந்த ஊருக்கு பிரச்சனை இங்கே கூட விவசாயிகள் அரசர்களாக தான் வாழ்றாங்க. அரசரை வாழ்ந்துட்டுருக்கேன். நல்லா கூட்டிக்கணும் போய் வீடெல்லாம் காட்டுற வந்து பாருங்கள். எவனுமே ஏழைன்னு பார்க்கல. செல்வ செழிப்போட தான் வாழ்றாங்க. ஏழையன்னு ஊரில் பார்க்கல. ஓ எல்லாம் தேங்காய் தான். சரி சார். அடுத்தபடியே வந்து இந்த ஏரியா வந்து இப்போ நம்ம மத்தூர், அதாவது நம்ம வந்து இது வந்து மாண்டியாவில் மத்தூர்னு சொல்கிற ஒரு இதில் மெயின் மெயின் பிளேஸ் மெயின் பிளேஸ். ஏன் இந்த ஏரியாவில் இந்த இளநீ மார்க்கெட் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த தமிழ்நாட்டில் யாரும் பண்ணலை. யாருமே பண்ணலை. கவர்மெண்ட் செய்யல. மார்க்கெட் கவர்மெண்ட் வந்து என்னென்னா அவங்க இந்த மாதிரி விவசாயிகளை போயிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் விற்று தானே வந்து எவனும் கேட்க மாட்டான். ஆனால் இதை வந்து கர்நாடக அரசு செய்யுது. கர்நாடக அரசு இவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு இது இளநீக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வெரி குட். சர்டிஃபிகேட் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆர்கானிக்கு. இன் ஆர்கானிக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வெரி குட். டெஸ்டிங் இருக்குது. இந்த பொட்டன்ஷியல் ஃபைட்டர்ஸ் எவ்வளவு பிஹெச் எல்லாம் எல்லாம் அளவீடு எல்லாம் இருக்குது. ஒரே நிமிஷம் சார். இதை வந்து இந்த தமிழ்நாடு அரசாங்கம் செய்யலாமா செய்யக்கூடாது? செய்ய மாட்டாங்க. செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். நல்லா செய்யலாம். விவசாயம் கண்டிப்பாக வந்து இந்த விவசாய அமைச்சர் நினைச்சாலும் செய்யலாம். மக்களிடையும் அரசாங்கம் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தல. இளநீர் சாப்பிடு, செயற்கை பானங்களை சாப்பிடாதா? செய்ய மாட்டேன். ஒரு தாய்ப்பாலுக்கு தாய்ப்பால் தீங்கு சொன்னாங்க. ஆகையால் தமிழ்நாடு அரசு இதற்கு செவி கொடுத்து நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி ஒரு இளநீ மார்க்கெட்டிங் சென்டரை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நாம் இளநீ மார்க்கெட்டை செய்தால் தென்னை விவசாயிகள் கடன் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்று கூறி இப்பொழுது உயர்த்திரு நம்முடைய அந்த பேட்டி கொடுத்த சக்திவேல் அவர்களுக்கும் இந்த மாண்டியா கிராமத்தை சார்ந்த விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரம் பண்ணுற அந்த மர்ச்சன்ட் வியாபாரிக்கும் உயர்த்திரு மிஸ்டர் ராமமூர்த்தி அவர்களுக்கும் உயர்த்திரு மிஸ்டர் முத்துவேல் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.